இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே நீங்க வந்து ட்ரெயின்ல ஏறிட்டீங்க. மதுரையிலேருந்து மெட்ராஸ் ட்ரெயின் ஏறிட்டீங்க. இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்கு, உள்ள நீங்க உபவாசம் போட்டாலும் சரி, உருண்டு எழுந்திரிச்சாலும் சரி, இல்ல வாந்தி எடுத்தாலும் சரி, இல்ல இடையில ஒரு 10 ரூபா வந்து ஜன்னல் வழியா கீழே மிஸ் பண்ணிட்டாலும் சரி, ஒண்ணு மட்டும் உண்மை, உங்களை எங்க கொண்டு போறோமோ அங்க, எங்க முன்குறிச்சாரோ அங்க அவர் கொண்டு போயிட்டே இருக்கிறார். தேவனுக்குள் இருப்பீர்கள் என்றால் முதலாவது தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்கள் இளைப்பாறுதலில் இருக்கும்படி உங்களை அழைக்கிறேன். இதுவரை நடந்ததெல்லாம் நம்முடைய திட்டத்தின்படி நடக்கவில்லை, அவருடைய திட்டத்தின்படி நடந்தது. நீங்க உங்க வாழ்க்கைய நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சது உண்டு, ஆனா இந்த அளவு நல்ல நிலைமைக்கு வருவீங்க நீங்க நினைச்சு பார்க்க இல்லை. இதை தொட்டா இவ்வளவு வரும் நினைச்சீங்க, ஆனா அவ்வளவு வரல, அதை விட அதிகமாவே வந்திருக்கு. நீங்கள் செய்தது எல்லாம் தேவன் உங்களை குறித்து திட்டமிட்டபடியினால் நீங்கள் செய்தீர்கள். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் திறமையினால் நீங்கள் அதை செய்யவில்லை. அதை மறுபடி மறுபடி தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்லுவார், கானானுக்குள்ள நீ வந்துட்ட, உன் கை திறமையில் இந்த கானான நீ என்ன செய்யலை, நீ ஜெயிக்கலை, நீ நல்லவன்றனாலே நீ ஜெயிக்கலை, நீங்கள் ஏதோ பெரிய திறமைசாலி ஏகப்பட்ட கூட்டம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்றதுனால நீங்கள் ஜெயிக்கலை, நீ கொஞ்ச ஜனமாக இருந்தாய். ஆமே, ஸோ நிறைய பேர் இருந்தனால நீ ஜெயிக்கல, அடுத்து நீ நல்லவன்றனால ஜெயிக்கல, ஏனென்றால் நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று எனக்கு தெரியும். ஸோ நல்லவன்றனால ஜெயிக்கல, அடுத்து நிறைய பேர் இருந்தனால ஜெயிக்கல, திறமசாலின்றனாலையும் ஜெயிக்கல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அழுத்தம் பண்ணினார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் மீது அன்பு கூர்ந்தபடியினால் பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தார். நீ என்னைக்கு இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே நீங்க வந்து ட்ரெயின்ல ஏறிட்டீங்க. மதுரையிலேருந்து மெட்ராஸ் ட்ரெயின் ஏறிட்டீங்க. இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்கு, உள்ள நீங்க உபவாசம் போட்டாலும் சரி, உருண்டு எழுந்திரிச்சாலும் சரி, இல்லை வாந்தி எடுத்தாலும் சரி, இல்லை இடையில ஒரு 10 ரூபா வந்து வந்து என்ன செய்யப்போ, நீங்க வந்து ஜன்னல் வழியா கீழே மிஸ் பண்ணிட்டாலும் சரி, ஒன்று மட்டும் உண்மை, உங்களை எங்க கொண்டு போறோமோ அங்க, எங்க முன்குறிச்சாரோ அங்க அவர் கொண்டு போயிட்டே இருக்கிறார். எந்த நஷ்டமும் உங்களை ஏழையாக்க முடியாது. உங்களுக்கு எதிராக எவ்வளவு கிரியை செய்தாலும் அவர்கள் வேணாலும் அழியலாம் ஒழிய நீங்க அழியவே மாட்டீங்க. ஏனென்றால் இதுவரை அவருடைய அனாதி தீர்மானத்தில் தான் நீங்கள் வழி நடத்தப்பட்டு வருகிறீர்கள். இனிமேலும் அவருடைய அனாதி தீர்மானமே உங்களை வழி நடத்தி செல்லும். தேவன் உங்கள் நினைவுகளை சார்ந்து உங்களுக்கு வேலை செய்கிறவர் அல்ல. சமீபத்தில் கர்த்தர் என்ற பேசிட்டே வர்றாரு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் தாட்ஸ், நீ என்ன நினைச்சுக்கடா, இப்படிதான் சொன்னார் கர்த்தர், என்ன வேணாலும் நினைச்சுக்க, இல்லாண்டவரே என்ன தப்பா நினைச்சா தப்பா நடந்துரும், எதிர்மறை நினைச்சா எதிர்மறை, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, நான் நினைச்சதுதான் உனக்கு நடக்கும், நீ நினைச்சதுல உனக்கு நடந்திருந்தா இன்னும் குளிக்கு போயிருக்கணும். ஆனா நானும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நீ எத்தனை எதிர்மறையா நினைச்சாலும் நாமும் வாழ்க்கையை குறித்து நேர்மறையா நினைச்சனால இதுவரைக்கும் நேர்மறையானதை நான் செய்து கொண்டு வருகிறேன். ஒரு பெரிய தியரியே அடியாகுது. என்ன தியரினா, அவன் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அதாவது நம்ம நினைக்கிறதாங்க நமக்கு நடக்கும். எத்தாண்ட நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் சொன்ன நீ நினைக்காதோ நடக்கும், அமைதியப்போ ஆமின்னு சொல்லுங்க. நீங்கள் நினைக்கிறது மட்டும் நடக்கும்ன்றது பி கிளாஸ் ஃபெய்த்து. நான் நினைக்காத நல்லதையும் தேவன் எனக்கு செய்வார், ஏ கிளாஸ். ஆமே, என் அன்புக்குரியவர்களே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்து நீ வந்து என் லெவலுக்கு நீ யோசிக்க மாட்டே, உன் நினைவின்படியே எல்லாத்தையும் நான் செய்யணும்னா நான் நினைக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போக முடியாது. அதனால நீ நினைக்கிறத நான் மன்னிச்சிடுறேன், ஆமென் சொல்லுங்க. நீ நினைக்கிறத மன்னிச்சு நான் நினைக்கிற இடத்துக்கு உன்னை நான் கொண்டு போறேன். கை தட்டுங்க உங்களுக்கு. ஆமே, இந்த இடத்துல நீங்க அவரை அனுமதிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, அவருக்கு ஒரு விஐபி பாஸ் கொடுக்குறீங்க. என்ன பாஸ்? ஆமே, நான் நினைக்கிற மாதிரி தேவன் எனக்கு கிரியை செய்கிறார்,
என் எண்ணங்களின் அடிப்படையில் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும்போது அவரை வரிசையில் உள்ள விடுறீங்க. இதுதான் ட்ரூத்து. ஆனால் இன்னொரு ஒரு விஐபி பாசருக்கு என்னென்னா, நான் நினைக்காததே அவர் செய்வார் எனக்கு அப்படின்னு நான் தனியாக அவர் பாசை கொடுத்து அவர் உள்ள தனியாக அனுப்புறீங்க. இப்போ இந்த 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 சத்தியம் அடிபடுதா? நினைக்கிறது தான் நடக்கும்னு ஒரு சத்தியம் இருக்குது, அது அடிபடுதா? அது அடிபடலை. நீங்கள் நினைக்கிறது தான் நடக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்காத தான் செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுதான் இப்போ நடக்குது. புரிஞ்சவங்க மட்டும் அல்ல சொல்லுங்கள். மறுபடியும் அந்த சத்தியம் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நான் நினைக்கிறது தான் எனக்கு நடக்குது. ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன்? நான் நினைக்காத எனக்கு செய்வார் நினைக்கிறேன், அதனால் நான் நினைக்கிறபடி நான் நினைக்காதே அவர் எனக்கு செய்கிறாரு. ஸோ பைபிள் சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உங்கள் நினைவுகள் என் நினைவுகளும் வித்தியாசமாக இருக்குது. அதனால் நான் நல்லதே நினைக்கணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே நினைக்கணும். இப்படி பயந்தே கெட்டது நினச்சிடுவாங்க. பயப்படாதிருங்கள் அப்படின்னு ஒரு செய்தியை துவக்கி உங்களை அத்தனை பேரும் பயமுறுத்த முடியும். எப்படி பயப்படாதிருங்கள்? டைட்டில் நல்லா இருக்குல்ல என்று சொல்லி எல்லாரையும் பயமுறுத்த முடியும். எவ்வளோ வேணாலும் பயந்துக்க, ஆனால் கர்த்தர் நல்லது தான் செய்வார். பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் பயத்திலிருந்து விடுதலையாக்கவும் முடியும். கையை தட்டுங்க சார்.